அன்பர்களே, இன்று வைகுண்ட ஏகாதசி தினமாக இருக்கிறது. மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையை இந்த ஏகாதசியானது பெற்றிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த நாளில் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும். இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி விரதமானது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு முன்பு வரும் கைசிக ஏகாதசி என்றும், அதாவது அன்னைக்கு ஆரம்பிக்கலாம், அல்லது மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ஏகாதசி என்றாவது அந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதாவது நீங்கள் ஏகாதசி விரதம் இருக்கீங்கன்னா அதை ஆரம்பிக்கிறதுக்கு கூட சில திதிகள் உண்டு. அந்த திதிகளில் ஆரம்பிப்பது தான் உத்தமமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஏகாதசிக்கு முன்தினம், அதாவது தசமியின் அன்று காலையில் எண்ணெய் ஸ்நானம் செய்து நம்ம என்ன பண்ணலாம், சிற்றுண்டி சாப்பிடலாம், மதியம் போஜனமும் சாப்பிடலாம். அதன் பிறகு அந்த தசமி திதி அன்று இரவு உபவாசம் ஆரம்பித்து மறுநாள் ஏகாதசி அன்றும் முழு நாள் உபதேசம், அதாவது உபவாசம் விரதம் இருந்து ஏகாதசி அன்று இரவு கண் விழித்து நம்ம பெருமாளையோ ஸ்ரீரங்கப் பெருமானையோ நாராயணனையோ பஜனை செய்து ஸ்தோத்திரங்களை செய்து அல்லது ஓம் நமோ நாராயணா என்ற அற்புதமான மந்திரத்தை சொல்லி புராணங்களை படித்து மறுநாள் அதிகாலை சூரிய உதயத்தின் போது, அதாவது ஏகாதசி முழுவதும் முற்றிலும் விரதம் இருந்து துவாதசி அன்று அகத்திக்கீரையுடன் கூடிய அன்ன போஜனங்கள் செய்து மற்றவர்களுக்கும் விருந்தளித்து அவர்களுக்கும் வழங்கி இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். மிகவும் அற்புதமான ஒரு விரதம். இந்த விரதம் இருப்பவர்களுக்கு மிக மிக அற்புதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை மறக்காதீர்கள். இவ்வாறு ஏகாதசி விரதம் இருந்து இப்படியெல்லாம் நல்ல மாற்றங்களை, அதோடு மட்டுமில்லை, இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி மாத்திரமில்லை, ஒவ்வொரு ஏகாதசியிலும் இந்த மாதிரி விரதம் இருந்து அனுஷ்டானம் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக முன்ஜென்மத்தில் செய்த பாவங்களெல்லாம் விலகி, நம்முடைய மற்புறவி கர்மவினையால் தான் நம்ம அத்தனை விதமான கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் விலகி இந்த ஜென்மத்தில் வந்து நமக்கு அத்தனை விதமான இகபர சுகங்களையும் உல்லாச வாழ்க்கையையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அடைவோம் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் மறு ஜென்மத்தில் அடுத்த பிறவியே இல்லாத ஸ்ரீ வைகுண்ட பதவி என்னும் ஈடு இணையற்ற பெரிய பதவியை அடைவீர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்துமே நம்முடைய புராணங்கள் மிக அழகாக எடுத்துரைத்திருக்கிறது. ஆகையினால இந்த ஏகாதசி, அதாவது வைகுண்ட ஏகாதசி நாளில் உங்களுடைய விரதத்தை ஆரம்பித்து, அதாவது தசமி திதியிலேயே ஆரம்பித்து, முதல் நாளே ஆரம்பித்து மிக நேர்த்தியாக கடைபிடித்து இறைவனை அனுஷ்டித்து நல்ல மாற்றங்களை பெற்று உயர்ந்த வாழ்க்கையை அடைவதற்கு யாம் வாழ்த்துகிறோம்.